வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கியமான செய்தி, நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் வங்கி நாடு முழுவதும் உள்ள தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்கி கணக்குதாரர்களை மையப்படுத்தி நடக்கும் மோசடிகள் அதிகரித்து வருகின்றன என கூறியுள்ளது. மேலும் முக்கியமாக 2 மொபைல் எண்ணிலிருந்து அழைப்பு வந்தால் அதை எடுக்க வேண்டாம் என்று வாடிக்கையாளர்களுக்கு ஸ்டேட் வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதை பற்றிய முழு விவரம் பார்ப்பதற்கு முன் நமது சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு அனைவரும் கட்டாயம் வங்கிக் கணக்கு வைத்திருக்க வேண்டும் என நிர்பந்தம் ஏற்பட்டதால் வங்கிக் கணக்குகளின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரித்துள்ளன. படிக்காத ஏழை பாமர மக்கள் கூட வங்கிக் கணக்குகளையும் ஏடிஎம் இயந்திரங்களையும் பயன்படுத்த தொடங்கிவிட்டனர். இவர்களை குறிவைத்து மோசடி செய்ய இந்தியாவில் ஒரு பெரிய நெட்வொர்க்கை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. வங்கியிலிருந்து அழைப்பதாக கூறி அவர்களின் வங்கிக் கணக்கு மற்றும் ஏடிஎம் ரகசிய எண் போன்றவற்றை கேட்டு பெற்று மோசடி செய்து வருகின்றனர். அழைப்பை எடுத்தவுடன் அரைகுறை தமிழில் கார்டு மேலே இருக்கும் 16 நம்பர சொல்லுங்க என்று கேட்டு வங்கி மேனேஜர் பேசுகிறேன் என்று பொய் சொல்லி ஏடிஎம் கார்டு காலாவதியாக போகிறது என்று பயம் காட்டி விவரங்களை பெற்று பணம் பறித்து வருகிறது. இந்த மோசடிக்கு ஸ்டேட் வங்கி, இந்தியன் வங்கி, கனரா வங்கி என எந்த வங்கி வாடிக்கையாளர்களும் விதிவிலக்கல்ல. இந்த நிலையில்தான் ஸ்டேட் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அதில் வங்கி மோசடிகளை தவிர்க்க விரும்புபவர் தற்பொழுது நீங்கள் திரையில் காணும் இந்த 2 மொபைல் நம்பரிலிருந்து வரும் அழைப்புகளை எடுக்க வேண்டாம் என எச்சரித்து இருக்கிறது. எனவே வாடிக்கையாளர்கள் இந்த 2 எண்களையும் தங்கள் மொபைலில் பதிவு செய்து பிளாக் செய்து வைத்துக் கொண்டால் அழைப்புகளை தவிர்க்கலாம். இதை தனியார் துறை வங்கி ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தும் பயனாளர்களும் கவனத்தில் கொள்ளவும். இதை அனைத்து பாமர மக்களுக்கும் வாட்ஸ்அப் மூலம் பகிரவும்.